அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சரவணன். திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழி, ஊத்துக்குழி ரயில் நிலையம் அருகில் வந்து திருப்பூர் பாதை முருகன் தேநீர் கடைக்கு எதிரில் நம்ம செந்தில் தோட்டம்னு இருக்குதுங்க. இங்கே வந்து நாம் வந்து மருத்துவம் பார்த்துட்ருக்குறோம். யோகா, ஆயுர்வேதா, வர்மா, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதை பற்றி ஒரு சின்ன ஒரு உரை. இதில் சர்க்கரை வியாதி ஒரு முதல் பகுதியை பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சர்க்கரை வியாதி வந்து உடம்பில் எப்படி ஏற்படுகின்றது, எதனால் இந்த வியாதி வந்து நம்ம உடம்பில் தீவிரமாக மாறுகின்றது, இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் நாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் அனுபவத்தை வந்து நம்ம தேக்கி வச்சுருக்கிறோம். என்னுடைய சொந்த உடல் சம்மந்தமாகவே வந்து எனக்கு இந்த வியாதி ஜெனட்டிக் ரீதியாக ஏற்பட்டது 2006. இப்போ இந்த வியாதி வந்து நம்ம என்னடா யோகா லைனில் இருக்கிறோம், ஆசனங்கள் செய்கிறோம், பிராணாயம் செய்கிறோம், ஆனால் எல்லா பக்கம் நான் தேடுதல் பண்ணுறேன். நான் நிறைய யோகா வந்து 1993 கற்றுட்டு இருந்தேங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து உடற்பயிற்சி, தியானம், தீட்சி இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் வந்து உடல் சுத்தினா என்ன, நம்முடைய உடம்புல ஓடிட்டு இருக்கிற ரத்தம் அதை வந்து எப்படி சுத்தம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல, எனக்கு கிடைக்கல. இப்போ நான் தொடர்ந்து ஆய்வு எடுக்கும்போது இந்த ரத்த சுத்தி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்குது, நீர் சுத்தி அப்படிங்கிற சப்ஜெக்ட்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தகவல் கிடைச்சது. நிறைய குருமார்கள், நரசிபுரம் வெங்கடேசன் சொல்லி ஒருத்தர், கோபில இனியனையான்னு சொல்லி எனக்கு பெரிய குருநாதர் ஒரு, இந்த நீர் சுத்தி வகுப்பு வந்து எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, என் உடம்புல நான் முதல்ல வந்து அதை வந்து அப்ளை பண்ணேன். அப்போ அந்த உடம்புல ரத்தம் ஓடிட்டுருக்குது, ரத்தம் கெடாதுங்க, ரத்தம் கெடவே கிடாது. ரத்த டெஸ்ட் எடுக்கிறோம், ரத்த டெஸ்ட் எடுக்கும்போது ரத்தத்துக்குள்ளே ஓடிட்டுருக்கிற நீரும் அந்த ஆய்வில் வந்துடுது, லேபுக்கு போயிடுது. ஒவ்வொரு மனித உடல்லையும் 73% நீர் இருக்குதுங்கிறாங்க. இந்த நீர் தான் நம்ம உடம்புல அசுத்தமாக மாறுகின்றது காலத்தால். 20 ஆண்டுகளாக நம்ம ஏதோ சிகரெட் குடிச்சிட்ருக்குறோம், நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, உணவு முறை தாறுமாறாக இருக்குது, இதெல்லாம் எந்த பழக்கமே இல்லைங்க. எனக்கு வந்து எங்கள் சர்க்கரை வந்துன்னு கேட்பாங்க, பாமையை குடிச்சிட்டு போயிரு, ரீஃபண்ட் ஆயில் சாப்பிட்ருப்பாங்க, உணவில் கலந்துருவாங்க, இப்படி கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி உணவு பழக்கத்தினாலையும் நம்ம உடம்புல ரத்தம் கெடாது, ரத்தத்தில் ஓடிட்டுருக்கிற நீர் வந்து கெட்டு போயிடும். இந்த நீரை சுத்தம் பண்ணுவது எப்படி, நாம் எல்லாத்துக்குமே வந்து பெரியோர்களை துணைக்கு அழைத்து கொள்ளணும். நம்ம இதில் பெரியோர் யார், நம்ம வழியில் பதஞ்சலி பெரிய குருமகன், யோக சூத்திர வடிவமைச்சவர். அவருடைய யோக சூத்திரத்தில் எனக்கு 2 தான் தெரியும் இது வரைக்கும். நான் பெரிய யோகா ஆசனம்லாம் கிடையாது, 25 வருஷமாக அதில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் 2 விஷயம் எனக்கு தெரியும். ஒன்று வந்து இயமம், அப்புறம் நியமம். இந்த 2 விஷயத்தை வந்து நம்ம சரியாக கற்றுக்கிட்டாலே அதை குறிப்பிட்ட மாதிரி ஒரு 120 ஆண்டுகள் மிகுந்த ஆரோக்கிய தேகத்தை பெற்று நம்ம நல்லா வாழலாம், எந்த மாற்றமும் இல்லை. ஆயிலை நீட்டித்து கொண்டே செல்லலாம். இது இந்த இயமும் நியமத்தில் வந்து மன சுத்தம், மன தூய்மை நீராளமையும் அகத்தூய்மை வாய்மையாக காணப்படும் திருவள்ளுவர் சொல்வார். அப்போது இந்த நீரால் அமையும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும். அந்த வேடை உடல் தூய்மைனே என்ன, மன தூய்மைன்னு என்ன. இப்போ ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் வள்ளுவர் பெருந்துறை, உடல் தூய்மை மன தூய்மை இந்த 2 டாபிக் பார்த்துங்க. உடல் தூய்மை நீரால் அமையும், சந்தேகமே இல்லை அந்த மனுஷங்கிட்ட, அமையலாம், அமைய போகுது, நீ குணமாகலாம் அப்படிலாம் இப்போ பேசவே இல்லை. உடல் தூய்மை நீரால் அமையும், கான்க்ரீட் வரி ஃபவுண்டேஷன் அவர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு இன்ஃபர்மேஷனை. உடல் தூய்மை நீரால் அமையும், மன தூய்மை வாய்மையாக காணப்படுங்கிறார். என்னடா அது அப்படின்ட்டு நான் அதை வந்து குருநாதர் மூலிமா நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஆராய்ச்சி பண்ணுறேன். ஏன் உடம்பையும் நான் எடுத்துக்கிறேன். 2006 எனக்கு ஒரு 380 சக்கரை வேதி இருந்தது. அப்புறம் நான் மாத்திரை மருந்தில் ஆரம்பத்தில் பயந்துட்டு போய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 10-15 நாள் சாப்பிட்டு பார்க்குற உடம்புலாம் நடுங்குதுங்க, கிருகிருன்னு வருது. அப்புறம் ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னே தோணும், 5 வேளையில் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். உடம்பு இடையில ஏறுதுங்க, நான் 85-90 கிலோவில் ஆகிட்டேன். அப்புறம் இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்ட்டு நான் வந்து பழையபடி நான் யோகா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறேன்.
அப்போது எனக்கு வந்து இந்த நீர் சுத்தி அப்படிங்கிற எனக்கு வகுப்பு கிடச்சிதுங்க. பிரம்மாண்டமான பயன் அது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மண்டலங்க 24 நாளில் 380 இருந்த சுகர் வந்து என் உடம்புல படிப்படியாக 200, 160, 130 வரைக்கும் வந்து நின்று அதுக்கப்புறம் வந்து மடி சுகர் வந்து ஏறவே இல்லைங்க. அப்படி ஒரு அனுபவத்தை வந்து என் உடம்புல எனக்கு கிடச்சதுக்கப்புறம் இது ஒரு பெரிய பிரமாதமாக இருக்குது. வெறும் நம்ம நீரை இறந்துனா அதை முறைப்படி வந்து சில பயிற்சிகள் கொடுத்தாங்க, காய்கறி சாப்பிட சொன்னாங்க, கீரைகள் சாப்பிட சொன்னாங்க. ஆசான் வேணும், எல்லாத்துக்குமே வந்து குருநாதர்கள் வேணும். ஸோ அந்த குருமகான்கள் காட்டிய வழியில் நான் பயணம் செஞ்சேன். இன்றைக்கு வரைக்கும் நான் மாத்திரை எடுத்துக்கலைங்க. இதுலேயே நான் வந்து பிஏ யோகா படித்தேன், அப்புறம் நேச்சுரோபதி முடித்தேங்க, அட்வான்ஸ்டு ஆயுர்வேத தெரபிஸ்ட் பண்ணேன். எதுக்காக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி நான் ஒரு 14 வருஷம் இது வந்து என்னுடைய தவம் வேள்வி மாதிரி நான் வந்து என்னை தயார்படுத்திக்கிட்டேன். எடுத்தோடனே வந்து நான் இந்த பயிற்சி ஆரம்பிக்கலைங்க. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சி நான் தெரபிஸ்ட் ஆகி இன்றைக்கி வந்து மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காணொளி மூலிமா உங்களுக்கு இந்த செய்தியை நான் பகிர்ந்துக்கிறேன். சர்க்கரை வியாதிக்கு, சர்க்கரை துயரர்களுக்கு அருமையான பயிற்சிங்க நீர் சுத்தி. இந்த பயிற்சியை எடுத்து பாருங்கள், உடம்பில் ரத்தத்தை சுத்தம் பண்ணுற கலையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எக்காலத்துக்கும் வந்து இந்த உடல் வந்து கெடாது. தேக வந்து வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த வைரம் பாஞ்ச உடலை போல் இன்றைக்கி நம்ம பெற்றுக்க முடியும். நான் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 42 ஆகுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 28 அந்த வயசு இருக்கு எனக்கு. 28 வயசில் ஆரம்பித்த இந்த பயணம் இன்றைக்கி தான் நான் வந்து பொதுவெளியில் பகிர்ந்துக்கிறேன். ஆய்வு நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். இது எடுத்தோடனே நம்ம வந்து கொண்டு போய் வந்து நம்ம சேர்த்துக்கு முயற்சி எடுத்துக்கூடாதுன்ட்டு அப்போயே ஒரு 7 ஆண்டுகள் முயற்சி ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய மக்கள் நான் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தேன். 2003 2003 இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ எங்கிட்ட வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லை, என்னுடைய பயிற்சிகளை பார்த்துக்கிட்டு இந்தியாவில் வந்து பெங்களூரு, மகாராஷ்டிரா, டெல்லி, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், குஜராத்துங்க, உத்தரகாண்ட், ஹிமாலயாவில் நிறைய பக்கம் என்னுடைய பயிற்சிகள் வந்து பரவி இருக்கு. மாணவர்கள் நிறைய இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. இந்த பயிற்சிகள் பரவ பரப்ப இங்கிருந்து நம்ம மலேசியா, சிங்கப்பூர் இந்த பக்கமும் வந்து நம்ம பயிற்சிகள் வந்து என்னுடைய நண்பர்கள் மூலிமா அங்கேயும் கொண்டு போய் இந்த பயிற்சியை நம்ம கொண்டு போய் சேர்த்துணும். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய மையத்துக்கு வந்து நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள முடியும். அவசியம் பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தினா உங்களுக்கு நன்மை, இல்லைனா பரவாயில்ல. ரொம்ப இந்த துறையில் சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக நான் நடத்திட்டு இருக்கிறேன். வாய்ப்பு இருந்து இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.